தென்னிந்தியாவின் லேடி சூப்பர் ஸ்டார் என்று ரம்யா கிருஷ்ணன் அழைக்கப்படுகிறார். ரம்யா கிருஷ்ணன் சமீபத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் ஜெயிலர் படத்தில் நடித்திருந்தார். இப்பொழுது தென் திரையுலகில் மிகவும் வெற்றிகரமான மற்றும் பரபரப்பான நட்சத்திரங்களில் ஒருவராக இருக்கிறார் ரம்யா கிருஷ்ணன். இருப்பினும் தொடர்ச்சியான தோல்வி படங்கள் அவரது கெரியரை ஆபத்தில் ஆழ்த்திய காலம் இருந்தது. செப்டம்பர் 1970 சென்னையில் பிறந்த ரம்யா கிருஷ்ணன் தமிழ் திரைப்பட நடிகரும் நகைச்சுவை நடிகரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சோ ராமசாமியின் மருமகளாவார். நடிகை ஒய் ஜி மகேந்திரனுக்கு ஜோடியாக 1985 வெள்ளை மனசு என்ற தமிழ் திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். 1986 வெளியான நேரம் புலரும் போல் என்ற மலையாள படமே அவர் நடித்த முதல் படம். எஸ் எஸ் ராஜமௌலியின் பாகுபலி படத்தில் ரம்யா கிருஷ்ணனின் மறக்க முடியாத கதாபாத்திரம் ராஜமாதா சிவகாமி தேவி. பாகுபலி பார்ட் 1 உலகம் முழுவதும் ரூபாய் 1800 கோடிக்கு மேல் சம்பாதித்தது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா மற்றும் சீரியல் செய்திகளை காண மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.